ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஏகாஸ் க்ளவுட். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, மேனேஜ்மெண்ட் குரூப்ஸ்னால் என்ன, ரிசோர்ஸ் குரூப்ஸ்னால் என்ன, ரிசோர்ஸஸ்னால் என்ன, ரிசோர்ஸ் ப்ரொவைடர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ரிசோர்ஸ் இந்த டாபிக் சப் டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஒன்று தெரிஞ்சாகும். என்ன அப்படின்னா, ஸ்கோப். ஸ்கோப் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்கோப் இஸ் எ பவுண்ட்ரி ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் அஸ்யூர் ரிசோர்ஸஸ். ஸோ அஸ்யூரில் நிறைய ரிசோர்ஸஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் அந்த பவுண்ட்ரி ஆஃப் கண்ட்ரோல், நம்ம எந்தளவுக்கு அந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் அ வே டு கவர்ன் யுவர் ரிசோர்ஸ் பை பிளேசிங் ரிசோர்ஸ் வித்தின் அ லாஜிக்கல் குரூப்பிங் அண்ட் ஆல்சோ அப்ளைங் லாஜிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ரூல்ஸ். ஸோ இப்போ ஒரு சில சர்வீசஸில் நமக்கு என்னென்ன தேவை, என்னென்ன இப்போ ஒரே ஒரு விர்ச்சுவல் மிஷின்ஸ் நம்ம டிஃப்ரெண்ட் வேஸில் யூஸ் பண்ணுவோம். ஒரு எதுக்காக எந்த அதோடைய பர்பஸை பொறுத்து நம்ம லாஜிக்கலாக குரூப் பண்ணலாம். அந்த லாஜிக்கல் குரூப்பிங்க்கு பர்டிகுலர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதை ரூல்ஸுங்கிற பேரில் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம மேனேஜ்மெண்ட் குரூப்னா என்னன்னு பார்ப்போம். மேனேஜ்மெண்ட் குரூப் இஸ் எ லாஜிக்கல் குரூப்பிங் ஆஃப் மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன? ஸோ மேனேஜ்மெண்ட் குரூப்ஸ்னால் நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே லாஜிக்கலாக குரூப் பண்ணி வச்சுருக்கிறது தான் மேனேஜ்மெண்ட் குரூப். அப்போ சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன அப்படின்னா, ஸோ இட் இஸ் அ கிராண்ட் ஆக்சஸ் கிராண்ட்ஸ் யூ ஆக்சஸ் டு அஸ்யூர் சர்வீசஸ் பேஸ்ட் ஆன் எ பில்லிங் ஆர் சப்போர்ட் அக்ரிமெண்ட். ஸோ நம்ம பில்லிங் ஆர் இல்லை, நம்ம எந்த ரிலேட்டடாக நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு எது ரிலேட்டடாக கொடுக்குறோம் அப்படிமா, அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடக்ஷனுக்கு ரிலேட்டடாக கொடுக்கலாம். ஸோ டெவலப்மெண்ட் அந்த மாதிரி கொடுக்கும் போது நமக்கு அதுக்கு ரிலேட்டடான ஆக்சஸ் பெர்மிஷன் கிடைக்கும். ஸோ சர்வீசஸ்க்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்சஸ் பெர்மிஷன் கிடைக்கும். ஸோ அந்த வந்து தான் நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ அந்த பேசிக்காக அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே லாஜிக்கலாக குரூப் பண்ணி வைக்கிறது தான் மேனேஜ்மெண்ட் குரூப். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரிசோர்ஸஸ் அடுத்து தான் நமக்கு வர்றது பார்த்திங்கன்னா ரிசோர்ஸ் குரூப். ஸோ ரிசோர்ஸ் குரூப் இஸ் அ லாஜிக்கல் குரூப்பிங் ஆஃப் மல்டிபிள் ரிசோர்ஸஸ். நமக்கு ரிசோர்ஸ்னால் அதுக்கு ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியணும். நமக்கு அஸ்யூரில் நிறைய சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் சர்வீஸ், நெட்ஒர்க்கிங் சர்வீஸ், ஸ்டோரேஜ் சர்வீஸ், ஐடென்டிட்டி சர்வீஸ், நிறைய சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த சர்வீசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரிசோர்ஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அந்த ரிசோர்ஸஸ்லாம் நம்ம ஒரு லாஜிக்கல் குரூப்பிங், ஒரு பர்டிகுலர் யூஸ்க்காக யூஸ் பண்ணுறதெல்லாம் ஒரு குரூப் ஆகும், இன்னொன்று வேறு குரூப். அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபினான்ஷியல் குரூப், ஃபினான்ஷியல் மெம்பர்ஸ் வந்து அந்த குரூப்பை யூஸ் பண்ணுறாங்க. டிபார்ட்மெண்ட்டு வேறு என்ன டிபார்ட்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட் ஒரு டைப் ஆஃப் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரிசோர்ஸ் எல்லாம் நம்ம ப்ராப்பராக லாஜிக்கல் குரூப் பண்ணும்போது நம்மளுடைய ஆக்சசபிலிட்டி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரிசோர்ஸ் குரூப்பும் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதுதான் சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, மேனேஜ்மெண்ட் குரூப்ஸ்னால் என்ன, ரிசோர்ஸ் குரூப்னால் என்ன, ரிசோர்ஸஸ்னால் என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்ததான் ரிசோர்ஸ் ப்ரொவைடர். ஸோ ரிசோர்ஸ் ப்ரொவைடர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரிசோர்ஸ் ப்ரொவைடர் இட்